السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال تعالى في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم، إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகை தோண்ட தோண்ட பல அற்புத படைப்புகள் வெளிவரக்கூடிய ஒரு உலகாகவும், கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க பல வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு ஆற்றல் பொருந்தியதாகவும் இந்த உலகை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அப்படி மனிதனுடைய மனிதனுக்கு தரப்பட்ட சக்திக்கு உட்பட்டு ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நம்முடைய நூற்றாண்டுகளில் நம்ம வாழக்கூடிய இந்த செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னால் அதுதான் சோசியல் மீடியா, சமூக வலைதளம். அந்த சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ வாட்ஸ்அப்போ லிங்க்டின்னோ ஷேர் சேட்டோ எதுவோ, அந்த ஒரு சமூக வலைதளம் என்பது எவ்வளவு வேகமானதோ, அது எவ்வளவு ஸ்பீடாக இருக்குதோ, அதே வேகம் எவ்வளவு வேகத்தில் ஒரு மனிதனுக்கு நன்மை பயக்குமோ, எவ்வளவு வேகத்தில் ஒருத்தனுக்கு அது பயன்பாடாக இருக்குமோ, அது பயனுள்ளதா என்று கேட்டால் 100%க்கு 100% பயனுள்ளது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வழிகெடுக்க வல்லது, எந்த அளவுக்கு ஒரு மனிதனை அதாவது திசை திருப்பி இந்த பக்கமாக இப்படி போக வேண்டியவன் அவனை எப்போது அது சோசியல் மீடியா எப்படி திருப்பி விட்டுருக்கோம் அது தெரியாமல் இவன் வேகமாக போய்கிட்டு இருப்பான் பின்னால். அதில் அதற்கு நிகர் அதுவே, சமூக வலைதளத்துக்கு நிகர் சமூக வலைதளமே. உண்மையிலேயே இதை ஜும்மாவில் பேச வேண்டும் எனக்கு எப்போது தோன்றியது என்று சொன்னால் பல முறை தோணும், இதை பற்றி நம்ம வந்து ஒரு இது யோசிக்கணும் அப்படின்னு. ஆனால் நேற்று ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன். ஒருத்தர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய தந்தைக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்குறார். அது அந்த செருப்பை மாட்டி அதுக்கு அவங்க அம்மாவை வர வச்சு, நான் பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு, அவங்க அம்மாவை வர வச்சு அவங்க அம்மாவை வந்து அவங்க தந்தை வந்து சேரில் உட்காந்துருக்காரு, அதுக்கு பின்னால் அவங்க அம்மாவை நிற்க வச்சு, அப்புறம் இன்னொரு ஆள் யாரோ குடும்பத்தில் இன்னொரு ஆள் அவங்களையும் வர வச்சு அவரையும் நிற்க வைத்து அவருக்கு அந்த செருப்பை போட்டு அவர் அந்த செருப்பை போட்டு பார்க்குறார். போட்டு பார்த்த உடனே அதுக்கு ஒரு தந்தையை பற்றி பெற்றோரை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டு அதை சமூக வலைதளத்தில் அப்லோட் பண்ணி, தந்தையர் தினம், தந்தையரை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் போடுறான். சரி, நானும் கமெண்ட்டில் வந்து யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு இதுக்குன்னே ஆய்வு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தேன். பார்த்தா எல்லாரும் அதை பாராட்டுறான், எனக்கு அதை பாராட்டுற விஷயமா தெரியல. அதனால் சரி, யாராவது நம்ம கருத்துக்கு ஒத்து யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கிடையாது, எல்லாரும் அதை பாராட்டுறாங்க. அப்போ என்னென்னா, எவ்வளோ ஒரு ஆபத்தான மனநிலைக்கு வந்துட்டோம்னா, அதை நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது, உனக்கு அது தப்பாக தெரிஞ்சதுனால அந்த செயலே தப்பானு கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளத்தில் பகிரப்படுவதற்கானது அல்ல, ஒரு சில விஷயங்கள் விளம்பரப்படுத்தப்படுவதற்கானதே அல்ல, ஒரு சில விஷயங்கள் அந்த வரம்புகளை நாம் அறிய வேண்டும், அதிலும் குறிப்பாக முஸ்லீம் சமூகம் அறிய வேண்டும். இது என்னமோ அவர் பதிவிட்டவர் எந்த மதம் எதுனா நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம அதுக்கு விதிவிலக்கு கிடையாதுன்றது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும், நம்ம ஆட்கள் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது என்பது மட்டும் நமக்கு உறுதியாக தெரியும்.
இப்படி ஒன்று. அதே மாதிரி மிக சமீபமாக இன்னொரு சம்பவம் நடந்தது. ஒரு தம்பி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்து பைக் ஓட்டுறாரு. அந்த பைக்கை அவர் வேகமாக ஓட்டி அதுலேயே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு. அதை வீடியோ எடுத்து அதையே ஃபேஸ்புக்கில் போடுறாரு. அதுக்கு வந்து ஒரு குரூப், ஒரு பேர் வச்சுருக்கார், டிடிஎஃப் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கார். அதை பேர் வச்சு அதை செம்ம வேகமாக, நீங்கள் நிறைய பேர் பார்க்குறத பார்த்து உங்களுக்குலாம் தெரியாது போல் தெரியுது, எத்தனை இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது சமீபத்தில் பயங்கரமாச்சு, சிட்டிலேயோ எங்கேயோ வந்து போட்டு பயங்கரமாக வேகமாக வண்டியை ஓட்டுறதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு, அதாவது அன்அனவுன்ஸ்டாக திடீர்னு காவல்துறையை திணறிடுச்சு. அந்த ஒரு சின்ன பையன் தான், ஒரு 20s இருப்பார், ஒரு 25 அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஏஜ். அவரை பார்ப்பதற்கு கூட்டம்னா கூட்டம், அதில் அதான் சொல்ல, அதுலேயும் முஸ்லீம் சமூகம் விதிவிலக்கு இல்லை, கூட்டம்னா கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம். போலீஸே திணறி போயிடுச்சு, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல். இப்போ இன்றைக்கு சோஷியல் மீடியா என்பது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இதை விட ஒரு பெருசாக விளக்கமாக சொல்லவே முடியாது. அவர் வந்து அப்புறம் இதுக்குன்னே அவருடைய வலைதளத்தில் போயிட்டு கரெக்ட் மிகச்சரியாக நேற்றைய முன்தினம் ஃபுல்லாக போய் பார்த்தா, அப்போ தான் எனக்கும் தெரியும், அப்போ தான் அந்த இஷ்யூ போலீஸோட இஷ்யூ ஆன பிறகு இப்படி ஒரு பெருசாக ஆச்சு அப்படின்னு போய் பார்த்தா கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக அந்த வாலிபரை பின்பற்றக்கூடியவர்கள் அவருங்க எல்லாம் வராங்க. கடைசியில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிய அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ரொம்ப அழகாக வேகமாக ஒரு வண்டியை ஓட்டி, கொஞ்சம் நல்ல வேகமாக வண்டியை ஓட்டி அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதை ரொம்ப கவனமாக பதிவிடுறார். அதை பதிவிட்டு அதில் பணம் பார்க்குறார். கேட்டால் நம்ம அதில் பெருசாக பணம் இல்லைங்கிறாரு, ஃபெமிலியாரிட்டி சம்பாதிக்கிறார். இதை பார்க்கக்கூடிய மக்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒரு குரான் வசனம் ஒன்று ஞாபகம் வந்தது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், அஷ்வராவு யத்தபிஉஹுமுல் காவூன் அப்படிங்கிறான். அல்லாஹ் கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறான். இதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், யார் யாரெல்லாம் ஃபாலோவர்ஸை கிராஸ் பண்ணுறாங்களோ, ஒருத்தரை வந்து ஒருத்தரை பார்த்து மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பின்பற்றுதலுக்கு அவன் தகுதியானவனாக இருக்க வேண்டும். அதில் அல்லாஹ் வந்து யார் உதாரணமாக சொல்கிறான்னா, ஒரு கவிஞரை உதாரணமாக சொல்கிறான். கவிஞன் வந்து ஈஸியாக ஃபேன்ஸை கவர் பண்ணிவிடுவான், அப்படியே அசால்ட்டாக அப்படி அடித்து போடுவான், கவிதையை படிப்பான், படித்த உடனே அது ஈஸியாக அவனை நோக்கி மக்கள் திரும்பிடுவாங்க, அவனை பின்பற்ற மக்கள் ஆரம்பிப்பார்கள். அதனால் அல்லாஹ் திருமறையில் சொன்னான், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். அப்ப எந்த ஒரு மனிதன் பின்பற்றப்படுகிறானோ அவனுக்கென்று ஒரு தனி தகுதி வேண்டும். அந்த பின்பற்றப்படும் ஒரு மனிதனுக்கான தகுதிகளை அடித்துடைத்திருக்கிறது இன்றைய சமூக வலைதளங்கள். இவன் யாரை பார்த்து ரசிக்கிறான், இவன் யாரை மிகப்பெரிய ஐக்கானாக நினைக்கிறான், யாரை பின்பற்றுகிறான், யாரை ஒரு பெரிய சாதனையாளராக நினைக்கிறான் என்றால் அவன் ஒரு வீணனாக இருக்கிறான். அல்லது தான் ஒரு செயலை செய்கிறான், அந்த செயலை பெரிதுபடுத்தி, அது வந்து அவனுடைய கடமை, ஒரு கடமையை செய்யணும், அந்த கடமையை பெரிதுபடுத்தி மிகப்பெரிய விளம்பரம் செய்து அந்த கடமையை செய்கிறான். உள்ளூர்ந்து ஆய்வு செய்து பார்த்தால் ஒண்ணுமில்லாதவனா இருக்கிறான். அதே போல மிக முக்கியமானது ஒன்று என்னவென்று சொன்னால், பெரும்பாலும் இந்த சமூக வலைதள பக்கமாக திரும்பக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், நான் மன நிம்மதிக்காக தான் இங்கே வர்றேன், இதை பார்த்து நான் சிரிக்காத காலம் இல்லை. ஆண்களும் பெண்களும், குறிப்பாக முஸ்லீம் ஆண்களும் பெண்களும், நான் இந்த ஃபேஸ்புக்குக்கு ஏன் வரேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் நான் வர்றேன். அதாவது இவர் என்ன ஸ்டேஜில் இருக்காருங்கிறது அதிலே போட்டுருவார், ஃபீலிங் போர்டு, ஃபீலிங் எக்ஸைட்டட், ஃபீலிங் என்ன சொல்லலாம், ஏதாவது லோன்லி, தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது நான் என்ன கொடுமைன்னா, ஃபீலிங் லோன்லி என்று போடக்கூடியவர், இதுக்காக தான் ஒரு ஆலிம் சார் என்ன பண்ணார், சமூக வலைதளத்தில் பொம்பளைங்க வந்தால் அவர்கள் எல்லோரும் தவறிய நடத்த உடையவர்கள்னு சொல்லிட்டார், அது கூக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. இப்படி பேசலாமா, இப்படி பேசலாமா, இப்படி பேசலாமா, நான் அப்படியும் பேச வரவில்லை. எல்லாவற்றுக்கும் தேவை இருக்கிறது. முஸ்லீம் சமூகம் ஏற்கனவே முக்கியமான பல விஷயங்கள் இருந்து பின்தங்கியதால் தான் நம்ம ஒரு 50 வருஷம் பின்னால் போயிட்டோம். சமூக வலைதளங்களில் நம்முடைய பங்களிப்பு அவசியம்தான். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இன்றைக்கு பார்க்கிறேன், ஒரு திருமணமான முஸ்லீம் பெண் ஒரு பதிவை போடுகிறார், ஒரு திருமணமான முஸ்லீம் பெண் பதிவை போடுகிறார், ஃபீலிங் லோன்லி என்று போடுகிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? உடனே கீழே வந்து பார்த்தா, அதாவது ஆம்பளைங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆலிம்சா பயான் போடுவார், நல்ல நாலு கருத்தை சொல்லுவார், கீழே கமெண்ட் போடுறதுக்கு ஒரு பயம் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு பெண், ஒரு முஸ்லீம் பெண், நான் இன்னைக்கு பார்த்த செய்தி இது, ஒரு முஸ்லீம் பெண் போடுகிறார் ஃபீலிங் லோன்லி என்று போடுகிறார். போட்டவுடன் சொல்லுங்கள், நல்லா தான் பேசுறான் ஒருத்தன், சொல்லுங்கள் சகோதரியே நான் இருக்கிறேன் என்கிறான். இவன் யார்? சொல்லுங்கள் சகோதரி நான் இருக்கிறேன் என்கிறான். ஃபீலிங் லோன்லி என்று ஒரு முஸ்லீம் பெண் போட்டால் அதற்கு அர்த்தம் என்ன? முஸ்லீம் பெண் விடுங்க, ஒரு பெண் போட்டால், ஒரு திருமணமான பெண் போட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன? அதை வந்து இது வந்து சகஜமாகி போச்சு. இதற்கு தான் ஜார்ஜ் ஓர்வெல் என்கிற அறிஞர் சொன்னதாக ஒரு செய்தி சொல்வார்கள், இன் டைம்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டிசீட் பீயிங் ஹானஸ்ட் இஸ் எ ரெவல்யூஷனரி ஆக்ட் என்று சொல்வார்கள்.
உலகமே நாசு கெட்டு நாராசமாக போயிருச்சுன்னா ஒருத்தன் டெய்லி அவன் கடமையை செஞ்சால் அவன் பெரிய புரட்சியாளராக பார்க்கப்படுவான் அப்படின்னு. இன்னும் வேலையை தானப்பா செஞ்சு அதுக்கு எதுக்கு இப்படி பாராட்டுறீங்கன்ற மாதிரி. ஃபீலிங் லோன்லி என்று ஒரு முஸ்லீம் பெண் போடுகிறாள், அதற்கு கீழே ஒரு நூற்றுக்கணக்கான கமெண்ட், நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்கிட்ட பேசுங்க, ஒருத்தன் சொல்கிறான் அதுக்கு மேலே போய் ஐபி வாங்க இன்பாக்ஸ் வாங்க பேசலாம் அப்படிங்கிறான். இதெல்லாம் எதை கொண்டு போய் சேர்க்க போகிறது? சில பேர் வைத்துக் கொள்கிறார்கள், மனதே வேதனையாக இருக்கிறது, நான் அதனால் ஷேர் சாட் யூஸ் பண்ணுறேன். ஐயோ ஐயோ இந்த கொடுமையை நாம் பேசுவோமே ஆனால் இந்த ஷேர் சாட் நிறைய கவிஞர்கள் உருவாகி விட்டார்கள். நாம் எதையாவது பேசினால் உடனே சொல்கிறார்கள். நான் ஒரு ப்ராக்டிக்கலாகவே அசந்து போயிட்டேன். ஒரு ஆள் பெரிய பெருசாக பேச தெரியாத ஒரு ஆள் என்கிட்ட டைலாக் அடிக்கிறான், பக்குவம் என்பது யாதனில் அவர் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அதை பொறுமையாக கேட்டுக்கொள்வதுதான் பக்குவம். என்னப்பா சுத்த தமிழில் பேசுகிற, எப்படி இது? எனக்கு அப்புறம் தான் விளங்குது, ஒரு நிறைய ஷேர் சேட்டாக படிக்கிறது, இதெல்லாம் மனுஷன் எழுதி வைக்கிறது தானே. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இவர்கள் மனம் விரும்பும் போது, மனம் வெறுத்து போகும்போதும் மனம் நொந்து போகும்போதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சமூக வலைதளங்கள், அது முஸ்லீம் ஆணாக இருந்தாலும் முஸ்லீம் பெண்ணாக இருந்தாலும், உலக மக்களுக்கே இது செய்திதான், இது உலக மக்களுக்கான வழிகாட்டி திருமறை குர்ஆன். யாராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால், ஒரு வழி ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த வழியை கொடுத்த ஒருவனால் மட்டும்தான் அந்த வழியை நீக்க முடியும். இதுதான் உண்மையிலும் யதார்த்தத்திலும் உண்மையான உண்மை. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவை எல்லாம் என்னவென்று சொன்னால், நம்ம கேட்குற மியூசிக்காக இருக்கட்டும், நிறைய பேர் என்ன சார் நான் வந்து நான் இளையராஜா மியூசிக்கில் தான் வாழ்கிறேன், அது அவரே சொல்கிறாரு என் மியூசிக் தான் நீங்கள் வாழ்கிறீங்கன்றார். நான் இந்த ஒரு மியூசிக்கில் தான் வாழ்கிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு இந்த இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா என்கின்ற ஒரு இசையமைப்பாளர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நிறைய பேர் சொல்கிறார்கள் அவர் இசையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு சமூக வலைதளத்தில், யூடியூப் ஒரு முக்கியமானது, திரையிட்டு பாடல்கள் முக்கியமானது சமூக வலைதளங்களில். அதில் போய் அவருடைய இசையில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் தன்னுடைய சுயசெய்தியில் என்ன எழுதி சொன்னார் தெரியுமா? அவர் இஸ்லாத்தை ஏற்ற போது எழுதினார், நல்லா நினைவு இருக்கு எனக்கு, சமநிலை சமுதாயமா அல்லது சமரசமா என்று நினைவில்லை, பத்திரிகையில் அவர் அவருடைய இஸ்லாத்துக்கு வந்தபோது அவர் சொன்ன டைலாக் கொடுத்த வாக்குமூலம் என்னென்னா, என் தாய் இறந்ததற்கு பின்னால் எனக்கு முதல் திருமணத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டு விட்ட பின்னால் நான் பல நாட்கள், அவர் அந்த இசையமைப்பாளரே சொல்கிறார், நான் பல, அவர் கரெக்டாக நடந்துக்கிறாரா அவர் என்ன இப்போ ஃபீல்டில் இருக்கார் அது நமக்கு தேவையில்லாது, இவர்கள் யாரை சொல்கிறார்களோ அவர்களே உதாரணம் சொல்கிறேன். நான் பல நாட்கள், அவர் சொல்கிறாரு, இப்படி குரானை திறந்து வைத்து படித்து கொண்டே இருப்பேன், குரானை திறந்து வைத்து படித்து கொண்டே இருப்பேன், நான் அப்படியே அந்த குர்ஆனில் முகம் வச்சு படுத்து 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 தூங்கி பல நாள் என்னுடைய கண்களில் வந்த கண்ணீர் அந்த குர்ஆனின் பிரதிகளை நினைத்திருக்கிறது, அந்த குர்ஆன் தான் எனக்கு மன நிம்மதியை கொடுத்திருக்கிறது. எந்த உலகம் சொல்கிறதோ, எந்த முஸ்லீம்களும் சொல்கிறார்களோ சில பேர், எனக்கு அவருடைய இசையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த இசை தான் எனக்கு வாழ்க்கையை தருகிறது, அதில் தான் எனக்கு மன நிம்மதி தருகிறது என்று சொல்கிறாரோ, அந்த இசையை படைத்தவர் சொல்கிறார், அந்த இசையை கொடுத்தவர் சொல்கிறார், எனக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை, எனக்கு மன நிம்மதியை இந்த குர்ஆன் தான் கொடுத்தது என்று. அலா பிஸிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடையும். இது எத்தனை பல்ட்டிகள் நீங்கள் அடித்தாலும் சரி, இதற்கு எத்தனை பல்ட்டிகள் நீங்கள் அடித்தாலும் சரி, என் அழகிய மனைவியோடும் என் அன்பு காதலியோடும் பேசினால்தான் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று நீங்கள் உங்களை நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஏமாற்றிக் கொண்டாலும் சரி, நான் வெளியே சுற்றும் நாடுகளில் சுற்றி வந்தால்தான் எனக்கு மன நிம்மதி ஏற்படும் என்று நீங்கள் உங்களை எத்தனை ஆண்டுகள் ஏமாற்றிக் கொண்டாலும் சரி, நான் பப்புகளிலும் மதுகளிலும் குடித்தால் மட்டும்தான் எனக்கு மன நிம்மதி ஏற்படும் என்று உங்களை நீங்கள் எத்தனை காலங்கள், எத்தனை நூற்றாண்டுகள் ஏமாற்றிக்கொண்டாலும் சரி, இறுதியாக கடைசியாக யார் உங்களுக்கு மனக்கவலையை கொடுத்தானோ அவன் தான் அந்த கவலையை நீக்கும் ஆற்றல் படைத்தவன். அலா பிஸிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹுவின் நினைவுகளை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதியடையும். அவர் சொல்றார், நான் படிச்சு படிச்சு என் குர்ஆன் நினைஞ்சு போச்சு. இன்றைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்குது. என்னுடைய சுய அனுபவத்தை சொல்கிறேன், என்னுடைய பர்சனல் ஒரு அனுபவம். ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணார், அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பயானுக்கு போய்கிட்டு படித்து மதரசாலேருந்து வெளியே வந்து படிச்சுக்கிட்டு இருந்த நேரம், அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், எல்லாம் ஏற்பாடாக என்ன கேட்குறாங்க, நீங்கள் அங்கே வரீங்களா அந்த நிகழ்ச்சிக்கு சொன்னாங்க. ஆமாம் வரேன். நிகழ்ச்சி ஏற்பாடாக எல்லாம் வரும்போது என்ன பண்ணிட்டார், அவருக்கு என்ன தோணுச்சோ அவர் என்ன யோசித்தாரோ அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும், அதுக்கு என்ன பண்ணிட்டார், வேணாம் அப்படின்ட்டார். ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு, போகணும்னு நினைக்கிறது, சவுண்டு வரும், போகணும்னு நினைக்கிறது வேறு,
ஒரு இடத்துக்கு நம்ம போகாமல் இருந்துடுறது வேறு, போட்டுட்டு வாங்கன்னு கமிட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணான்னு சொன்னோடனே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உண்மையிலேயே அந்த நேரத்தில் நல்லா ஒரு ஹிதாயத்தை கொடுத்தான். அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, அந்த நேரத்தில் மனசு ரொம்ப கவலையாக இருக்கும்போது எனக்கு என்னுடைய உறவினர் ஒருத்தர் என்ன பண்ணார், நான் உம்ரா போகிறேன் வழி அனுப்ப வரீங்களான்னு கேட்டார். ஸோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு அப்படியே எல்லாம் நினச்சிக்கிட்டேன். இந்த கஷ்டமாக இருக்குது ஆனால் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படியே யோசிச்சுக்கிட்டு அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே போய் அவரை அந்த உம்ராவுக்கு வழி அனுப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய வேதனையை, மனவழி, இது சின்ன ஒரு அனுபவம், இது சிங்கிளுக்கு நீங்களாம் நினைக்கலாம் இப்போ எங்களுக்குலாம் கோடிக்கணக்கில் பிரச்சனை இருக்குது, ஒன்று என்னப்பா ஒரு பயம் கூட்டு போகாத ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அனுபவத்தில் வந்ததே சொல்கிறேன். அப்போது நான் இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேதனையில், ஆனால் முழுக்க முழுக்க அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நான் வந்து கொண்டிருக்கும் போதே ஒரு தொலைபேசியில் அழைத்தார். முதன்முறையாக என் வாழ்க்கையில் நான் வந்து இப்போ இறைவனுடைய அருளால் இப்போ ஆயிரக்கணக்கான ஒரு திரண்ட கூட்டமும் பேசியிருக்கிறோம், பத்து பேருக்கு ஒரு திரள்ற மசீதிலையும் பயன் பண்ணுறோம், அதை எப்பவுமே நம்ம பண்ணுறோம் அது வேறு. ஆனால் முதன் முதலில் அதுவரை ஒரு பத்து பேர், இருபது பேர், முப்பது பேர் இடங்களில் மட்டுமே நாம் ஜும்மா செய்து கொண்டிருந்த நிலையில் என் மனக்கவலையை, என் மன வழியை, என் வேதனையை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒப்படைத்து விட்டேன். அப்போ அதற்கான களிம்பை உடனடியாக படைத்த ரப்புல் ஆலமீன் பூசினான். ஒரு அழைப்பு வந்தது, நான் இன்னார் பேசுகிறேன், ஒரு தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஆளும் பேசினார், உங்கள்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் பயான் ஒன்று மொத்தமே ஒன்றுமே இல்லை உங்களுக்கு யூடியூப்பில், ரெண்டே ரெண்டு பயம் தான் உங்களுக்கு இருக்குது, அப்போ ரெண்டே ரெண்டு பயம் தான் உங்களுக்கு இருக்குது, அதை தான் நான் பார்க்குறேன், நீங்கள் இந்த பர்டிகுலர் மஸ்ஜிதுக்கு இனிமேல் ஜும்மாவுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த மஸ்ஜித் வந்து எனக்கு தெரிய அப்போ தான் வாழ்க்கையின் முத முறை அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு ஜும்மா பய அது கொஞ்சம் அதிகம் எனக்கு பண்ணும்போது எனக்கு உள்ளத்திற்கு அடைந்த மன ஆனந்தத்திற்கு அளவே இல்லை, கண்கள் கலங்கி விட்டேன். அப்போது யோசித்தேன், நாம் நம்முடைய கவலையை யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவனிடத்திலே ஒப்படைக்கும் போது, மிகச்சரியாக ஒப்படைக்கும் போது அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால், இப்படி இருப்பது இப்படி புரட்டக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்குரியது, மேலிருப்பவனை கீழிறக்கும் ஆற்றல் அல்லாஹ்விற்குரியது, கீழிருப்பவனை மேலேற்றும் ஆற்றல் அல்லாஹ்விற்குரியது. நாம் நம்முடைய கவலைகளை, நஷ்டங்களை, குறைகளை யாரிடத்தில் போய் அழ வேண்டுமோ அங்கு அழுவதை விட்டுவிட்டு சமூக வலைதளங்களில் ஒப்பாரி வைக்கிறோம், சமூக வலைதளங்களில் சொல்கிறோம், ஃபீலிங் டிப்ரஸ்ட், மனவேதனையாக இருக்கிறது, நாலு பேர் வந்து கருத்து சொல்கிறேன் என்கிற பெயரில் நம்மை வழிகெடுக்கிறான். அதே சமூக வலைதளங்களில் தான் ஃபில்டர் மேலே ஃபில்டர் போட்டு போட்டோக்களை எடுத்து அப்லோட் செய்கிறார்கள், இன்ஸ்டாகிராம் உடனே அப்லோட் செய்கிறார்கள். ஒரு நாள் ஃபேமிலி கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன், ஒரு பெண்ணை பார்த்தேன். அப்போ என்னுடைய சீனியர் சொன்னார், இந்த பொண்ணு தான் நமக்கு கிளையண்ட்டு, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நான் அந்த மாவை கூப்பிட்டு பேசிட்டு முடிச்சு விட்டுட்டு போயிட்டேன். அதே பெண்ணை எங்கள் வீட்டுக்கு அருகில் பார்த்தேன், ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. என்னம்மா டிவோர்ஸுக்காக இது பண்ணியிருந்தேன், இல்லை இல்லை வேறு வழி இல்லை வாழணும்னு சொல்லி சேர்ந்துட்டேன். சரி, உன் மாப்பிள்ளை யாருமான்னு அப்போ தான் தெரியும் நம்ம ஏரியாலேயே மாப்பிள்ளை இருக்கார் அப்படின்னு. உன் மாப்பிள்ளை யாருமா அப்படின்னு கேட்டேன். ஆஸ்பத்திரி பேரை சொன்னால் ஒரு கால் பயானக எனக்கு கேட்டால் தெரிஞ்சிடும். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், உன் மாப்பிள்ளை யாருமானு, இன்னார் இன்னார் அப்படின்னு சொன்னேன். ஏமா அவனாம மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டேன். எதுக்குமா, எதுலம்மா பார்த்தேன், நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்து லவ் பண்ணோம் அப்படின்ச்சு. இன்ஸ்டாகிராமில் பார்த்து லவ் பண்ணியா, அவன் இப்படி இருப்பான், நம்ம அவனை போய் எப்படி கல்யாணம் பண்ண அப்படின்னா, இல்லை அதில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தார், இதில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபில்டர் மேலே ஃபில்டர் போட்டு அவர் சும்மா ஸ்டைலாக இப்படி நின்று அப்படி நின்று திருமணம் முடிச்சு வர்றார். ஆனால் ஒரு 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 யதார்த்தத்தை பாருங்கள், பொண்ணு முஸ்லீம் தான், பையன் முஸ்லீம் தான், ஒரு யதார்த்தத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக பெண்களை பாருங்கள், திருமணத்துக்கு முன்பாக பெண்களை பாருங்கள். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபி அயுனில் அன்சாரி அவுருன், அன்சாரி பெண்களுடைய கண்ணு கொஞ்சம் மார்கண்ணாக இருக்கும், அதனால் கன்ஃபார்மாக பார்த்துக்குங்க, பொண்ணை போய் நேரில் பார்த்துருங்க. எப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்தவர்கள் நாம், ரசூலுல்லாஹ் சதாசம் சொன்னார்கள். ஏன்னா இன்றைக்கி என்னென்னா எல்லாத்துக்கும் சில பேர் என்ன செய்வான், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நான் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, கட்டிக்கிறேன்னு கட்டிக்குவான், கட்டிக்கிட்டு முதலில் பார்த்துட்டு ஓடி போயிடுவான், ஐயோ இதென்ன இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி, முதல்ல இப்படி ஒன்று, இதுவும் தவறு. சில பேர் என்ன செய்கிறா, சமூக வலைதளங்கள் பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது, இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் தொலைபேசியிலேயே காதலித்துக் கொண்டிருக்கிறோம் என்றான் ஒருவன், இரண்டு ஆண்டுகளாக காதலித்து, இவன் அவனை பார்த்ததிலே, அவன் இவனை பார்த்ததிலே வந்துட்டாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு, திருமணம் முடிப்பதற்கே வந்து விட்டார்கள். இந்த திருமணம் எப்படி போய் முடியும், ரெண்டு பேரும் முஸ்லீம் தான், ரெண்டு பேரும் முஸ்லீம் தான், இது எந்த லெவலில் எந்த அளவில் போய் முடியும், ஏன் மனவிலக்குகள் ஏற்படாது, ஏன் தலாக்குகள் ஏற்படாது, ஏன் குழா ஏற்படாது, எல்லாவற்றுக்கும் மேலாக
ஒன்றை உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லுவேன், இது போன்ற செயல்பாடுகளும் இது போன்ற தொடர்புகளும் தான் நாளைக்கு தகாத உறவுகளின் பக்கமாக அவர்களை அழைத்துச் செல்கிறது. ஒரு உறவை நீங்கள் எந்த தவறான முறையில் ஏற்படுத்திக் கொண்டீர்களோ அதே முறையை வைத்து இன்னொரு உறவை அவர்களால் ஏற்படுத்த முடியும். அப்ப இதற்கு தீர்வு என்ன? இது முதல் எங்கிருந்து ஆரம்பிச்சது? உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்கிறேன், 90s கிட் 2K கிட்ஸுக்கு வித்தியாசம் தெரியுமான்னு நிறைய போடுறாங்க. அது ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 90s கிட்ஸ்க்கெலாம் கல்யாணமே நடக்கலை, 2K கிட்ஸ்க்கெலாம் சீக்கிரமாக கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க சமூக. ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் இங்கே கொஞ்சம் நிறைய யங்ஸ்டர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் 90s கிட்ஸுக்கு கல்யாணம் வந்து லேட்டாக நடக்குது, 2K கிட்ஸுக்கு சீக்கிரமாக நடக்குதுன்னா அதுக்கு காரணமே சோஷியல் மீடியா தான், அதற்கு காரணமே சமூக வலைதளங்கள் தான். மிக மிக விரைவாக, மிக மிக சீக்கிரமாக திருமணத்தை முடித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொன்னால், உலக வரலாற்று ரீதியாக ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். வடகொரியாவை ஒரு கொடூரமான நாடாக உலகமே சித்தரிக்கிறது. கிம் ஜான் உங்க இருக்கிறாரு, அந்த நாடை வந்து கொடூரமான நாடாக உலகமே சித்தரிக்கிறது. சவுதி அரேபியாவிலே வாட்ஸ்அப் உட்பட ஒரு குறிப்பிட்ட செயல்கள் வந்து நடக்காது, ஒரு குறிப்பிட்ட செயலிகள் வந்து ஒர்க் ஆகாது, வாட்ஸ்அப் காலிங் ஒர்க் ஆகாது சவுதி அரேபியாவில். ஒரு குறிப்பிட்ட வலைதளங்களுக்கு உள்ளாக சவுதியில் போய் நீங்கள் சர்ச் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது போட்டு பிளாக் பண்ணி விபிஎன்லாம் போட்டுதான் உள்ளே போக முடியும். இப்படியெல்லாம் தடைபட்டு வைக்கிறான் பார்த்தீங்களா. வடகொரியாவை சொல்கிறான் அது கொடூரமான நாடு, அங்கே பண்ண மாட்டா அப்படி அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான். சைனாவை சொல்கிறான் அது கொடூரமான நாடு, அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த சைனாவோ வடகொரியாவோ இந்த கட்டுப்பாடு மிக்க நாடுகள் எதை செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால், உண்மை வரலாற்று ரீதியான உண்மை என்னவென்றால், அரசியல் ரீதியாக உண்மை என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களின் மீது மிக கடுமையான நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்கணும். இதைத்தான் உலக நாடுகள், அமெரிக்கா உட்பட பல நாகரிகம் என்கின்ற பெயரிலே உலக மக்களை வழிகெடுக்கக்கூடிய நாடுகள் இதைத்தான் மிகப்பெரிய பிரச்சாரமாக அவர்களுக்கு எதிராக செய்கிறார்கள். அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சர்ப் பண்ண முடியாது. சர்ப் செய்து எதை செய்ய போகிறார்கள்? இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தையின் கையிலும் மொபைல் போனை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லீம் தாய் தந்தையர் யோசிக்க வேண்டியது. இவர்கள் ரெண்டு பேர் சந்தோஷமாக பேச வேண்டும். என்ன செய்யணும்? அம்மா அம்மா அப்பா அப்பா என்று அழைத்துக் கொண்டே இருந்தால், இந்தா போய் பிடிப்போம் என்று அழைத்து கொடுத்து விடுவார்கள். இந்தா போய் குடி. அதை எதை செய்கிறார்கள் அந்த பிள்ளைகள் இதில் பார்க்கிறார்களா? எதை வைத்தவர்கள்? ஒரு சில பேர் சொல்கிறார்கள், ஒரு கேஸ் என்கிட்ட வந்துச்சு, 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல வச்சிருந்தோம் காசு, 15 லட்சம் ரூபாய் காசு வச்சிருந்தோம், எதையோ விளையாடி காலி பண்ணிட்டான். இப்படியும் சில பேர் எங்கிருந்தோ எப்படியோ தொடர்பு ஏற்பட்டு பேசி 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 திருமணமான ஒரு பெண் இன்னொரு ஆணோடு ஓடிச் செல்கிறார். காரணம் என்ன, எப்படி என்று கேட்கும் பொழுது சமூக வலைதளத்தை காரணமாக சொல்கிறார். அதைவிட மிகப்பெரிய ஒரு விஷயம், திருமணம் நடக்க இருந்த ஒரு பெண் செங்குன்றத்திலிருந்து ஒரு பெண் ஓடி போயிடுச்சு. எப்படி பழக்கம் என்று கேட்டேன். எனக்கு அப்போதுதான் தெரியும், இந்த ஃப்ரீ ஃபயர் அப்புறம் மினி மிலிட்டியா அப்படி அது உள்ள வரைக்கும் நான் டச் பண்ணி கூட பார்த்ததில்லை. அதில் வந்து பேசிக்கிட்டே விளையாடுவாங்களாம், இங்கே ஒரு ஆள் விளையாடுனா அங்கே ஒரு ஆள் பேசிக்கிட்டே விளையாடுவாங்களா. அட இப்படியே காதல் மலர்ந்து ஒரு பெண் ஓடி போயிட்டான். அவன் யார் என்று இவளுக்கு தெரியாது, இவள் யார் என்று அவனுக்கு தெரியாது. இப்படியே காதல் மலர்ந்து ரெண்டு பேரும் ஓடியே போயிட்டாங்க. எப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் நாம் என்றால், எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளும் ஒழுக்க விழுமியங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில் இருந்து வந்தோம் என்றால், இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஹிஜாபை அணிந்திருக்கக்கூடியவர்கள், அழகிய முறையில் ஹிஜாபை அணிந்திருக்கக்கூடியவர்கள், அந்த ஹிஜாபிலேயே மிக தெளிவாக தங்களுடைய அங்க அவயங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த ஹிஜாபை வடிவமைத்து அதற்கேற்றது போல் அங்க அசைவுகளை செய்து அதற்கு ஒரு பாடலை போட்டு பதிவேற்றுகிறார்கள். இன்னும் கொடுமை என்ன தெரியுமா, இதில் கூட சேர்ந்து புருஷன் ஆடுறான். அப்படி ஆடவில்லை என்றால் இந்த சமூகம் சொல்கிறது இவன் ஒரு கன்சர்வேட்டிவ். அப்படி ஆடவில்லை என்று சொன்னால் ஒரு சமூகம் சொல்கிறது இவன் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட், இவன் யார் ஒரு அடிப்படைவாதி, பெண் சுதந்திரத்தை தரமாட்டேன் என்கிறான். அட இவர்கள் தானே நாளை அடித்துக் கொண்டு சாகிறார்கள். என் மனைவிக்கு இன்னொரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது, அவளை கொன்று விட்டேன், இதோ தலையை கொண்டு வந்து விட்டேன் என்று காவல் நிலையத்தில் வந்து நிற்கிறான், குடும்ப நல நீதிமன்றங்களில் வந்து நிற்கிறான். யாருக்கு இந்த நிலை ஏற்படுகிறது? இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது. நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னால், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்திலே வைத்து சென்று கொண்டிருந்தார்கள். பின்னால் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அமர்ந்திருந்தார். ஹஸாம் குலத்தை சார்ந்த ஒரு பெண், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரொம்ப அழகானவர், ஹேண்ட்சம் பாய், அவர் அவ்வளவு அழகானவர். ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அமர்ந்திருக்கிறார். பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஹதாம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து ஹஜ் சம்பந்தமான சில டவுட்டுகளை அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கிறார், சில சந்தேகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அந்த பெண் ரொம்ப அழகானவர், அவரும் அழகானவர். அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் போது தன்னுடைய தலையை அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி இப்படி எட்டி பார்த்தார் ஃபத்ல் இப்னு அப்பாஸ்.
ரசூலுல்லாஹ்வை தாண்டி அந்த அழகை பார்ப்பதற்கு எட்டி பார்த்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளை வைத்து இப்படி அவருடைய முகத்தை திருப்பி அனுப்பினார்கள். வெறுமனே அந்த பெண்ணின் அழகை எட்டி பார்த்த அப்பாஸின் மகனையே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கைகளை வைத்து திருப்பினார்கள் என்றால், இன்றைக்கு இந்த சமூக வலைதளம் என்னும் பெயரிலே நாம் அடிக்கும் அநியாயங்கள் எப்படிப்பட்டவை! ஒரு பெண்ணும் ஆணும் ரொம்ப சர்வசாதாரணம். செக்ஸ் சாட், வீடியோ சாட், வீடியோ காலிங், எத்தனை 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 அநியாயங்கள் இதில் நடந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. ஒரு காரணத்தை ஏற்படுத்துகிறார்கள், பேச ஆரம்பிக்கிறார்கள், பேசியதற்கு பின் வீடியோ காலிங் செய்கிறார்கள், வீடியோவில் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு சாதாரண பெண்ணை, மார்க்க சம்பந்தமாக சந்தேகம் கேட்க வந்த ஒரு பெண்ணை அல்லாஹுடைய தூதரோடு இருந்த மிகப்பெரிய சஹாபியின் மகன் இப்படி எட்டை பார்த்ததற்கு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கைகளை வைத்து இப்படி திருப்பினார்கள் என்று சொன்னால், நாம் எந்த நிலையில் நம்முடைய மார்க்கத்தை வைத்திருக்கிறோம்? சாதாரணமாயிருச்சு. ஒரு வீடியோ கால் போடு கேட்போம். இவரே சொல்றாரு, அவருக்கு போட்டு கேளு, சாதா கால் போட்டு வீடியோ கால் போட்டு கேளு. அவரை நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன ஒரு சூழலை இந்த சமூகத்திற்கு உருவாக்கப் போகிறோம்? எல்லாவற்றுக்கும் மேலாக நாம், இது நம்மளுக்கு அடல்ட்டுக்கும் அதே தான், குழந்தைங்களுக்கும் அதே தான். இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ்னு வந்துச்சு, அந்த ஆன்லைன் கிளாஸ் விளையாட்டு, அதுக்கப்புறம் கேம்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. இந்த இந்த ஃபோனில் வந்தால் தான் அந்த கேம் சப்போர்ட் ஆகும், இப்படி தான் சொல்கிறாங்க பிள்ளைகள், அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மொபைல் வாங்கினா தான் இந்த கேம் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி அந்த வாங்கி கொடுத்துட்றாங்க. நான் ஒரு நண்பரிடத்தில் கேட்டேன், ஒரு ஃபோன் அவர்கிட்ட வாங்கினேன், அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு இப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கா ஃபேஸ்புக்கில்ன்னு. ஏன்னா நம்மளாம் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறவங்க தான், ஆனால் அதில் என்னென்னலாம் வழி இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளும் யூஸ் பண்ணுற ஆள் தான். ஆனால் அது எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், எல்லோரும் பண்ணணும். ஆனால் வயது இருக்கிறது, வயது வரம்பு வச்சு தான் அதை யூஸ் பண்ண வைக்கணும். அப்போ அந்த நண்பர்கிட்ட வாங்கி அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று பார்க்குறேன். அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்த்து நான் கேட்குறேன், இப்படி ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா? எனக்கு தெரியாது, என் பையன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறார். சின்ன பையன், மைனர். அப்போ அவருடைய மொபைல்லையே இத்தனைக்கும் அவருடைய மொபைல், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் அவங்களே கொடுத்துட்றான். அப்போ இந்த சமூக வலைதளம் என்பதும் இந்த தொலைபேசி என்பதும் நம்மை எந்த அளவிற்கு கொண்டு போய் நிற்கும் என்றால், இதனுடைய நீட்சி எங்கே போகும் தெரியுமா? இதனுடைய முடிவு எங்கே போய் நிற்கும் தெரியுமா? அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனுடைய முடிவு எங்கே போய் நிற்கும் என்றால், கண்கூடாக நான் பார்க்கிறேன் இந்த அநியாயங்களை, இந்த அக்கிரமங்களை கண்கூடாக பார்க்கிறேன், கண்கூடாக பார்க்கிறேன். சொல்வதற்கு மிகப்பெரிய வேதனையும் அழுகையுமாக இருக்கிறது. ஒரு பையன், ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவத்தில் இதெல்லாம் சொல்கிறேன், நான் பார்க்கிறேன் ஒரு வாழ வேண்டிய வயதில், அதாவது வாழ வேண்டிய வயதுன்னு அல்லாஹ்க்கு தெரியும் எந்த வயசுன்னு, 45 வயது இருக்கும் அவருக்கு. அந்த மனிதர் இறந்துட்டார், அந்த மனிதன் இறந்துட்டார், அந்த மனிதன் இறந்து விட்டார். அவருடைய மகன் சமூக வலைதள பக்கங்களிலே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தன். அவனுடைய தந்தை இறந்து விட்டார். இறந்து விட்ட அந்த வீட்டில் நான் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறேன். இவ்வளோ வயசில் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறேன். பிள்ளைகள் இருக்கிறது, பெண் பிள்ளை இருக்கிறது, திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், இவ்வளோ வேலைகள் இருக்குது, நான் உலக ரீதியாக யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அந்த இடத்தில் தந்தையின் தலைமாட்டில் நின்று கொண்டு அந்த மொபைல் போனை வைத்துக் கொண்டு இவன் நோண்டி கொண்டு இருக்கிறான். யாருக்கோ மெசேஜை அனுப்பி கொண்டு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறான். இது எப்படிப்பட்ட பைத்தியத்தனத்தை உருவாக்கி வைக்கும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்த ரஜுலுன் இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா தலாஸ், ஒரு மனிதன் இறந்து விட்டால் எல்லாம் உங்களுக்கு தொடர்பு அறுந்து போகும், மூன்றை தவிர. வலதுன் சாலிஹுன் எதுஉ லஹு, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் ஒரு சாலிஹான பிள்ளை என்று, உங்கள் பிள்ளை உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு கூட இருக்க மாட்டான். அவனுக்கு இந்த மொபைல் போனை வாங்கி கொடுத்தான். அவனுக்கு அர்த்தமற்ற நேரத்தில், தேவையற்ற நேரத்தில் இந்த வசதிகளை அவனுக்கு செய்து கொடுத்தால், உங்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு அவனுக்கு சிந்தனை கூட இருக்காது, அவன் யாரிடத்திலும் பேசிக் கொண்டிருப்பான். இது ஒரு மோசமான போதை, இது ஒரு மோசமான மயக்கம், இது ஒரு ஏமாற்றும் வேலை. இன்னைக்கு ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறாங்க, பைஉல் மஅதூம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்காத ஒரு பொருளை நீங்கள் வியாபாரம் செய்ய முடியாது, கண்ணிலே பார்க்க மாட்டாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கண்ணிலே ஒரு பொருளை பார்க்க மாட்டாங்க. பைஉல் மஅதூம், நீங்கள் ஒரு பொருளை, அந்த பொருளை கண்டு அதை பார்த்து விட்டு தான் இன்னொரு வியாபாரம் பண்ண முடியும் நீங்கள். ஆனால் இன்றைக்கி அந்த வியாபாரம் ஹலாலா என்று கூட நிறைய பேருக்கு தெரியாது. இதனுடைய நீட்சி எங்கே போச்சு தெரியுமா? ஆன்லைன் இவர் கேட்டேன், இவனடா வேலைக்கே போக மாட்டேங்கிறான், அவர் ஆன்லைன்லேயே பண்ணுறாரு. இதுவும் சமூக வலைதளம் தான், அவர் ஆன்லைன்லேயே பிஸ்னஸ் பண்ணுறாரு. எவ்வளோ போட்டார்? இவ்வளோ, 3 லட்சரூபா கொடுத்தா மாதம் மாதம் 1 லட்சரூபா வரும். என்னடா கிறுக்குத்தனமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் சுட்டிட்டு ஒன்னா, ஒரு 600 கோடி 1000 கோடி கிட்ட சுட்டிட்டு ஒன்னா ஆறுத்ரா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆன்லைன் ட்ரேடிங். இதுக்கு தான் இஸ்லாம் அப்பயே தடை பண்ணிச்சது. உண்மையில் இந்த சமூக வலைதளம் என்பது ரொம்ப 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 ஆபத்தானதும், ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதும், அதே சமயத்தில் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டியதும், நம்ம அதில் இருக்கணும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்.
இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், ஒரு உண்மையான முஸ்லீம் எந்த டெக்னாலஜி எந்த அறிவை விட்டும் பின்தங்கி இருக்க மாட்டான், தெரிஞ்சுக்குவான். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு பெற்றோர்கள் நிச்சயமாக அதை தெரிஞ்சுக்கணும். இந்த இதான் இங்கே சொல்ல வர்றேன் நான் செய்தியை. பெற்றோர்கள் இது என்ன, இந்த செய்தி என்ன, இதில் என்ன வருது, இது எதற்காக பயன்படுது, இதை தெரியாமல் தான் எத்தனை எத்தனை பிள்ளைகள் சொல்கிறாங்க. ஒரு ஒரு பெண், அது பாருங்கள், ஒரு ஆலிமா திருமணம் முடித்து வைக்க சொல்லி ஒரு பிரச்சனை, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி ஒரு இஷ்யூ வந்தது நம்ம என்கிட்ட. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே நாங்கள் அஞ்சு கஞ்சில் தான் வச்சுருந்தோம் ரூமு. அப்புறம் எப்படிங்க வந்துச்சு அதை லவ் பண்ணின்னு கேட்டேண்ணா. அப்புறம் எப்படிங்க அதை லவ் பண்ணி வந்துச்சு, இல்லை ஆன்லைன் கிளாஸுக்காக மொபைல் கொடுத்துருந்தோம். ஆனால் ஒன்று பார்த்தா தான் அஞ்சு கஞ்சி ரூமை வந்து ஒட்டுமொத்த உலகமாக மாற்றுறதுக்கு. ஆனால் பெற்றோர் அவங்க, நான் கேட்டேன், நீங்கள் என்றைக்குமே வாங்கி பார்த்துல, எனக்கு மொபைல் ஃபோனாக என்னென்னே தெரியாது, இவங்களுக்கு மொபைல்லாம் என்னென்னே தெரியாதான், அதில் என்ன வருதுன்னே தெரியாதான். அப்போ அதில் இப்போ இதில் இத்தனை பேர் இருக்கிறோம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றை தரும்போது யூடியூப்பில் பேரண்டல் லாக்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து கிட்ஸுக்குன்னே வந்துருச்சு, யூடியூப் கிட்ஸுன்னு குழந்தைகளுக்குன்னே தனியாக யூடியூப்பில் வந்துருச்சு. அதை போட்டு தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட தரணும். இதில் எத்தனை பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த ஆன்லைன் கிளாஸுடைய டைமிங் என்ன, எத்தனை எவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க. பெரும்பாலும் நம்முடைய சோம்பலும் நம்முடைய பொடுபோக்கும் தான் நம்முடைய பிள்ளைகளை அதல பாதாளத்துக்கு அழைத்து சென்று போய் விடுகிறது. இதனுடைய விளைவு தான் இது தெரியாமல் தான் ஒருத்தன் வர்றான், உடம்பெல்லாம் நாசமாகி போய் ஒருத்தனுக்கு வலிப்பாயிட்டு வர்றான், ஒருத்தனை ஹாஸ்பிட்டலில் செத்தா இறந்து போகிறான், இன்னொருத்தனை பார்த்தா என் அனுபவத்தில் இன்னொருத்தனை பார்த்தா அவனுக்கு கிட்னி பூரா சுற்றி யூரின் நிற்குதுங்கிறான், கண்ணு கண்ணுலாம் வெளியே போய் நிற்குது. என்னடான்னு கேட்டால் இவர் நைட்டெல்லாம் உட்காந்து அந்த இது விளையாட்டே இருப்பார், வர்றா ஓடுறா குத்துறா இதே தான் பேச்சு, நைட்டெல்லாம் உட்காந்து இதே தான் விளையாண்டே இருப்பார். ஒரு முஸ்லீம் பிள்ளை தான், அவர் ஒரு முஸ்லீம் ஆள் தான். அப்போ என்ன இப்படி இது, அதே மாதிரி சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்தால், வாட்ஸ்அப்பில் இவருடைய லாஸ்ட் சீன் பார்த்தா 2:30 3 மணி 4 மணி மணி 1 மணி இத்தனை மணிக்கு உறங்கினால் இவர் எப்படி ஃபஜருக்கு எந்திரிப்பார். நமக்கு அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். எடுத்து ஒரு திறக்கிறோம், நமக்கு ஒரு சமீபத்தில் ஏற்பட்ட பழக்கம், நைட் நேரத்தில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கும் பழக்கமாக இருக்கும், நைட் நேரத்தில் கொஞ்சம் படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் நான் ஃபேஸ்புக் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பழகிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் இஷா தொழுது விட்டால், இஷா தொழுது விட்டால் ஹலாலான காரியத்தில் கூட ஈடுபட மாட்டார்கள், ஹலாலான காரியத்தில் கூட ஈடுபட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இதை எல்லாவற்றையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இப்படி ஒரு துஆ ஓதிட்டு தூங்க போவாங்க, அல்லாஹும்மா கினி அதாபக் யௌம தஜ்மாஉ இபாதக் என்கின்ற பிரார்த்தனையை ஓதிவிட்டு அதன் பின்னால் யாரிடமும் பேச மாட்டார்கள், உறங்கி விடுவார்கள். நாம் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரே வீட்டில் ஒரு கட்டிலில் தந்தை இப்படி நோண்டி கொண்டிருக்கிறார், தாய் அப்படி நோண்டி கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் இப்படி நோண்டி கொண்டிருக்கிறது, மூன்று பேரும் அந்த அந்த குறிப்பிட்ட மொபைல் போனை நோண்டி கொண்டிருக்கும் நிலையிலேயே எத்தனை மணிக்கு உறங்கினார்கள் என்றது 4 பேருக்கும் தெரியாது. ஒரு காலம் வரை தந்தை அன்பு அமர்ந்து பிள்ளைக்கு சொல்லி தருவார், தாயை அமர வைத்து பிள்ளைக்கு சொல்லி தருவார்கள், சுபஹானல்லாஹ் 33 முறை ஓது, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை ஓது, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓது, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓது, இப்படி ஒரு துவாவை ஓது, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வஹையா ஓது. உங்கள் எல்லோருக்கும் அவரவர் மனசாட்சி அவரவருக்கு சாட்சி. நம்ம எத்தனை பேர் இப்படி நம்முடைய பிள்ளைகளை உட்கார வைத்து அமர வைத்து அவர்களுக்கு பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுத்த காலம் கடைசியாக எப்போது, யோசித்து பாருங்கள். நம்ம ஓதிட்டு தூங்கின காலம் எப்போ லாஸ்டா, நம்ம உட்காந்து சுமானல்லாம் அல்லந்தில் ஓதிட்டு தூணும் எப்போது இது வந்ததோ கைகளில், அப்போது நம்மளது அத்தனையும் தொலைந்தது. சரி, லாஸின் 1 மணிக்கு 2 மணி காட்டுறது தப்பு ஒன்றும் கிடையாது. காலை ஃபஜருக்கு எழுந்தோமா, எழுந்ததும் எதை பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுந்தவுடன் துஆ ஓதணும். உங்கள் பிள்ளைகள் அழைத்து கேளுங்கள், நமக்கு தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹி லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனாவே இலைஹி நுஷூர் என்ற துஆ ஓத சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்னை எழுப்பியவன் நீந்தான், எனக்கு ஆற்றல் கொடுத்தவன் நீந்தான், என்னை நடக்க வைப்பவன் நீந்தான், எழுந்தவுடன் அந்த அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றார்கள். எழுந்தவுடன் பார்க்கிறான் காலை எடுத்தவுடன் என்ன வந்திருக்கு என்று. எவ்வளவு பெரிய அடிமையாகி விட்டோம், எப்படிப்பட்ட அடிமைத்தளத்திற்கு சென்று விட்டோம். எதிலுமே நாம் பின்தங்கி இருக்கக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்து கொண்ட அனைத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் குறிப்பாக என்னையும் ஆக்கியல் புரிவான. கூறிய ஜும்மா முதல்வரை நிறைவு செய்கிறேன். சமீபத்திலே கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ ஒரு இளைஞன்,
என்று சொல்கிறான். இதெல்லாம் உண்மை சம்பவம் சொல்கிறேன். ஒரு இளைஞன் சொல்கிறான், எனக்கு சென்னையில் உள்ள எல்லா ரவுடியும் தெரியும் அப்படின்னா. அப்போ எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டு, எனக்கு எல்லா ரவுடியும் டிக்டாக்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா. நான் சென்னைக்கு வந்து அவங்களெல்லாம் பார்க்கலான்ட்டுருக்கிறேன். நான் வழக்கு ரீதியாக விஷயங்கள் இதே, எனக்கும் கொஞ்சம் பேர் தெரியும் அங்கே இருக்கிறவங்க இவர் யார் யாரும் ஒரு ஓரளவு பேராவது தெரியும். இவன் சொல்கிற பேர் எதுவுமே எனக்கு தெரியல. யாரும் அவன் போன காட்டுன்னு பார்த்தா பொடி பொடி பசங்க கலர் கலராக ஏதோ அடிச்சுக்கிட்டு சும்மா சும்மா கத்தி வச்சு சுற்றுறது போய், அதாவது பொய்யை எவ்வளோ தூரம் வந்து பரப்பி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி இதுக்குன்னே வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று, பேன் ஆர் பூன், சோஷியல் மீடியா இஸ் அ பேன் ஆர் பூன் ஒரு பெரிய ஆர்டிக்கல் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. அதை அப்படியே ஃபுல்லாக உட்காந்து இன்றைக்கி இது ஜும்மா வரதுக்கு முன்னால் அப்படி படிச்சுட்டு வந்தால் அவர்கள் மிக தெளிவாக அதைத்தான் சொல்கிறார்கள். ஒரு பொய்யான பிம்பத்தின் மீது தங்களுடைய உலகத்தையே கட்டமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் பொய் தான். அது என்னென்னலாம் பொய், நீங்கள் பார்க்குற பொண்ணு பொய், அவளை ஒல்லியாகவே இருக்க மாட்டான், அது ஒரு ஃபில்டர். நீங்கள் பார்க்குற அவள் முகத்தினுடைய அழகு பொய், அதுவும் அவ்வளோ அழகாக இருக்க மாட்டான், அதுவும் ஃபில்டர். பையனை பார்த்தா அவனும் ஃபில்டர் தான். அவனுக்கு சில மூஞ்செல்லாம் புரிஞ்சு போயிருக்கான் அவன் நேரில் பார்த்தா, அவனை ஃபோனில் பார்த்தா அப்படி எல்லாமே பொய். இப்போ இவன் சொல்கிறான், அந்த பையன், நான் வந்து அவர் இருக்கார் இல்லை இவர் இருக்கார், யாரை நீ பேர் சொல்ல எதுவுமே தெரியலையப்பா அப்படின்னு. இல்லை அவரெல்லாம் பெரிய ரவுடி அவர் அப்படின்னு யார் காட்டு. அவர் என்னன்னா ஏதோ ஒரு பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறார் கத்தியை வச்சு சுற்றி சுற்றி. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யார் ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ, இஸ்லாம் பொய்யான பிம்பத்தை எப்போதும் ஏற்றுக்கொள்ளாது, அதுக்கு எப்போதும் எதிராக இருக்கும் இஸ்லாம். உண்மையின் பக்கமாக நகரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனால் நாம் இன்றைக்கு நம்மையே அறியாமல் இந்த பொய்யான உலகத்தில் மூழ்கி கொண்டு வருகிறோம். இதில் வந்து ஃபெமிலியாரிட்டி பித்து இன்னும் கொஞ்சம் அதிகம். நாம் போட்ட ஒரு செயலுக்கு, நம்ம போட்ட ஒரு ஃபோட்டோவுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை பேர் அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்னை இப்படி பாராட்டியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதை நினைத்து நினைத்து நாம் திரும்பவும் சொல்கிறேன், நாம் அதில் இருக்க வேண்டும், நமக்கு அதில் அறிவு வேண்டும், அதை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு நிச்சயம் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இதே சமூக வலைதளங்களை தான் நமக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய விரோதிகள். சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் கூட ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு செயல் நடந்தால் அது நமக்கு எதிராக திருப்பிடுறோம். இப்போ கடைசியாக ஈத் உல் அலஹாவின் அப்போ பேன் பக்ரா ஈத் என்று ட்விட்டரில் ஒரு ட்ரெண்ட் போட்டாங்க. அதெல்லாம் யாருமே கவனிக்கிற மாதிரி நான் பல பேர்கிட்ட கேட்பேன், இப்படி ஒரு ட்விட்டரில் ஒரு ட்ரெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பக்ரீத்துக்கு முந்தன் நாள் பேன் பக்ரா ஈத், அவனே பேர் வைக்கிறான் பக்ரீத்துக்கு, பக்ரா ஈத், ஆடுகளை கொல்லக்கூடிய வதைக்கக்கூடிய ஒரு விழாவை தடை பண்ணணும். அப்போ நம்மளால் முடிஞ்ச நம்ம எவ்வளோ பதில் சொல்கிறோம், எவ்வளோ பதில் அதுக்கு இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை மில்லியன் ஆடுகளையும் கோழிகளையும் கேஎஃப்சியும் இவனும் மெக்டொனால்ட்ஸ்லாம் கொடுறாங்க தெரியுமா, ஒரு நாளைக்கு அவனெலாம் தடை பண்ணுவானா இவன். அப்போ ஒரு ஒரு மார்க்கத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை தடை பண்ணணுங்கிறான். இஸ்லாத்தை பற்றிய சில கருத்தியல்களை எடுத்து சொல்லும்போது ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு தொடர்ந்து இதிலெல்லாம் நம்ம ஈடுபடணும். நமக்கு எதிராக எங்கெல்லாம் பிரச்சாரம் வைக்கப்படுகிறதோ அதை கவனிக்க வேண்டும். ஒரு ஒரு நாளில் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் ட்விட்டரில் வந்து இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்னு கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ட்ரெண்டிங்கில் என்ன கொண்டு வரானா, ஏனென்றால் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பிம்பமயமாக்கல் சமூக வலைதளங்களின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அதை பார்த்து அதை அறிந்து கொண்டு அதற்கு எதிராக எப்படி செயல்பட வேண்டும், அதை தெரிந்து கொண்டு அதுக்கு என்ன நாம் களமாட வேண்டும், அதற்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும். இந்த பொய்யான பிம்பம், இந்த சோசியல் மீடியா எவ்வளோ பொய்யான பிம்பமோ அந்த பொய்யான பிம்பத்தை அப்படியே கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு எதிராக திணித்து முஸ்லீம்களை தவறானவர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் காட்டி கொண்டிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். ஒரு டெய்லரை கொன்றார்கள். இந்த ரசூல் சல்லாஸ் விரிவாக பேசிய மேட்டரில் கண்ணையா லால் என்கின்ற ஒரு டெய்லரை கொன்றார்கள். அப்படி கொன்றவர்கள் ஒரு அட்டாரி என்கின்ற ஒரு ஆள் அல்லாவாக பார்த்து இவன் எங்கெங்கெல்லாம் தொடர்புடையவன் என்று சொல்லி அதை தூக்கி வெளியே போட்டான். அதுக்கு முஸ்லீம் சமூகம் மிகப்பெரிய சிரமம் எடுத்தது போட்டதுன்னா நம்மளால் சொல்ல முடியாது. அவனுடைய தொடர்புகள்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் நம்மை காப்பாற்றினான். இவர்கள் தான் இதற்கு காரணம் என்று வெளியுறவு தெரிந்தது. ஆனால் இது போன்றது சமூக வலைதளங்களில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள். நிறைய பேர் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள் வருவார்கள், நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. அவரிடத்தில் அரசியல் ரீதியான பல விஷயங்களை, மார்க் ரீதியான பல விஷயங்களை கேள்வி கேட்டால் பதில் இருக்காது. அப்போ அவங்க ஆக்டிவாக இருக்கிறது வேறு பார்ட்டில். அப்போ அந்த பார்ட்டிலிருந்து ஆக்சுவல் பார்ட்டுக்கு நாம் திரும்பி வர வேண்டும். அதில் நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த சமூக வலைதளத்தினுடைய காலகட்டமாகத்தான் இருக்கும், சமூக வலைதளத்தலங்களின் நூற்றாண்டாகத்தான் இருக்கும். அதை பயன்படுத்த வேண்டும், அதன் மீது நமக்கு ஆற்றல் இருக்க வேண்டும். ஆனால் அதை எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமும் அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். அதை அறிந்து புரிந்து செயல்பட்டு அத்தறையையும் அல்லாஹுவிற்காக, அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக, இல்லையா கலிமத்தில்லா, அல்லாஹுவின் வார்த்தை உயர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரபுல் ஆலமீன் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களின் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்தரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரபுல் ஆலமீன் ஆக்கியல் புரிவானாக. இன் அல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வஈதா இல் குர்பா வயன்ஹானில் ஃபஷா இவல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன். உதுகுருல்லாஹ் யதுகுருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வலதிக்ருல்லாஹி தஆலா அஅலா வஅஸ் வஜல் வதம் வஅக்வா வஅக்பர். அகிமிஸ்ஸலாம்.